ஸ்மார்ட் மீடியா மாஸ்காம் பிளாட்ஃபார்ம் மற்றும் பொலிடாக்ஸ் இணைந்து வழங்கும் விவாத நிகழ்ச்சி. தலைப்பு: கோவில் விடுதலை அவசியமா அரசியலா? பங்கு பெறும் பேச்சாளர்கள்: திரு டி ஆர் ரமேஷ், சிபிஎம் கனகராஜ் அவர்கள், திரு அமெரிக்கை நாராயணன், திரு ரங்கராஜன் நரசிம்மன், திரு சுமன் சி ராமன். நடைபெறும் இடம்: பிரசிடென்சி கிளப், எத்ராஜ் சாலை, சென்னை. நடைபெறும் தேதி: பிப்ரவரி 4, 2024, காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. அனைவரும் வருக, ஆதரவு தருக. வணக்கம். இன்றைய சிறப்பு தான் நம்ம கூட வந்து ஜாம்பான் அவர்கள், அருண் அவர்கள் நடந்திருக்கார். பேசுவதற்கு நிறைய இருக்கு, வாருங்க அவர்களும் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் நகராஜ். சார், கோலாகலமா ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை முடிஞ்சிருக்கு. பட் தமிழக அரசாங்கம் பல இடையூறுகள் பண்ணிச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு வர வேண்டிய நிலம்பு இருந்தது. பட் சில பேர் என்ன சொன்னாங்க, இது இட்ஸ் அ விக்டரி ஃபார் டிஎம்கே தான் அது. ஏன்னா வந்து சண்டே ஒன்லி கோர்ட்டு இல்லைன்னு தெரியறதுனால கரெக்டாக இழுத்துட்டு போய் பர்மிஷன் கொடுக்காம நிற்க வச்சு கரெக்டாக மண்டே மார்னிங் கொடுத்தபோது நிறைய பேரால் செலிப்ரேஷன் அதை பண்ண முடியல அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஒரு விக்டரின்னு சொல்ல முடியுமா? இது என்ன விதமான ஒரு சந்தோஷம்னு எனக்கு புரியல. அடுத்தது கோர்ட்டில் வந்து மொதல் நாளே நைட்டு ஸ்பெஷல் ஹியரிங் ஏதோ கேட்டாங்க. அடுத்த நாள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அண்ணாமலை அவர்கள், பாஜக இவங்க வந்து இங்கே ஹைகோர்ட்லேயும் அங்கே சுப்ரீம் கோர்ட்லேயும் போனாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அவங்களுடைய அப்சர்வேஷன் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் எல்லாம் நீங்கள் இதைத்தான் பார்த்துன்னு இருக்கிறீங்க, நான் வந்து வேற ஒன்று பார்த்துட்ருக்கேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவர், அவர் என்ன பண்ணாரு? எனக்கு கூட தான் என் கால்வலி, நான் இவ்வளவு தூரம் வரலையா அப்போ ஸ்டூடியோக்கு? இல்ல சார், அவரால் என்னன்னா வண்டியில கஷ்டப்பட்டு எஸ்டிபி விமானம் போக முடியும், ராமர் கோயில் போகும்போது கால்வலி வந்து. சரி விடுங்க, அது திடீர் திடீர்னு வருது கால்வலி வந்துச்சு. ரைட்டு, நீங்கள் உங்களை யாரும் வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லலைல்ல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின் போது குரலாவது கொடுத்துருக்கணும்ல, சத்தமே காணும். நான் கேட்குறேன், எதிர்க்கட்சி தலைவராகி அவர் என்ன குரல் கொடுத்துருக்காரு? பிப்ரவரி 1 மேலே குரல் கொடுப்பாரோ? இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி கூட நீ கொண்டு போவாதீங்க சார், நாங்கள் இப்போ தான் வழக்கில் உருப்படியாக போயிட்டு இருக்கோம் சார். அதை சொல்லலை நான், அந்த பல்லாவரம் எம்எல்ஏ அவரது மகன், ஆமாம், எல்லாம் முடிஞ்ச பிறகு பிப்ரவரி 1 போராட்டம் நடத்த போறாரா? ஏன்னா அதுக்குள்ள ஒருவேளை அவங்க வந்து கோர்ட்ல சரண்டர் ஆகி அவங்க பெயில் அப்ளிகேஷன் இதெல்லாம் கூட ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன பிப்ரவரி 1 ஓ ரைட், நீங்க சொன்னீங்களே கால் வலியா இருக்கும்னு, அது வரைக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நேத்து கூட ஏதோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு. அதான் சார் புரியல, அயோத்தியா பத்தி பேசும்போதோ இந்து மக்கள் பேசும்போதோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் கால் வலி வந்தது, அது முடிஞ்சு போச்சுன்னா கால் வலி போயிடுது. வழக்கமாக இந்த அம்னீஷியா அப்படின்றத தான் செலக்டிவ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கால்வலி கூட அந்த மாதிரி. ஜோக்ஸ் அபார்ட், ஒரு பேத்தட்டிக் இதெல்லாம். அந்த கட்சியில் ஜெயலலிதா அவர்களே ராமர் கோயில் வந்து அயோத்தியில் கட்டாமல் எங்கே கட்டுவோன்னு கேட்டவங்க, அவங்க வந்து அந்த ப்ரோ ஹிந்து வாக்குகளையும் ப்ரோ ஹிந்துக்களுக்காக பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்தவங்க மிஸ்டேக், பல பேரோட வழிபாட்டில் வந்து தலையிட்டாங்க, அதை வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் தான். அவசியமோ கிடையாது, அவங்களோட இருந்தோம் எங்களுக்கு அந்த வாக்கு வரல, இப்போ நாங்கள் வெளில வந்துட்டோம் அந்த ஓட்டு வரப்போகுது, அவ்வளோதான். அப்போ ஓட்டுக்காக தான் அவங்க வெளில வந்தாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றது வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு கூட புரியும். இது வந்து அவ்வளோ பெரிய கேள்வியா நாகராஜ்? இல்லை, நம்ம ஆக்சுவலி நிறைய விஷயம் நடக்குது. மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார் நிறைய பண்ணியிருக்காங்க, இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப வச்சு செஞ்சுருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இல்லை, இல்லை இந்திய கூட்டணி சார், இந்தியா கூட்டணி இல்லை, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக பிஆர் போயிடுவோமா, இல்லை நான் வந்து பீகார்லேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா சி, நல்ல விஷயம் யார் சொன்னாலும் எடுத்துக்கணும் இல்லையா, அதனால நானும் ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தானே சொன்னாரு? எனக்கு தெரியாது, நம்ம ஒன்றும் ரகத்தாத்தா லெவல்லையே இருக்கும். இல்லை, ஏன்னா அவர் நிதிஷ்குமார் அவர் சொல்லியிருந்தார்ல அந்த ஒரு மீட்டிங்கில், ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க அப்படின்னு
ஸோ அவர் சொன்னதை எடுத்துக்கணும் அப்படின்னு கற்றுக்கலான்னா அதனால் பீகார்லேருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த இஷ்யூவை. இந்த பீகார் மகா கட்பந்தன் ஏகப்பட்ட சிக்கலாக இருக்குது. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்கும்போது ஆர்ஜேடி ஜேடியு அலையன்ஸ் அப்படின்றது என்னங்க அவ்வளோ இணக்கமாக இருக்காங்க, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆனால் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சிக்கல். நகராஜ், நானும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இல்லை ஒரு ஸ்கூப் கொடுக்கவா? பாட்னா தகவல். அநேகமா பீகார்ல சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலோட நடந்தா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். பட் இன்னைக்கு நிலைமையில வந்து பாஜக வந்து எப்படி இருந்திருக்கு பீகாரை பொறுத்தவரைக்கும்? அந்த நிலைமைக்கு வந்து நிதிஷ்குமாரை வந்து புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி அளவு நிதிஷ்குமார் கூட்டணி நினைக்கிறீங்களா? ஏன்னா பிஜேபி நிதிஷ்குமாரும் நிதிஷ்குமார் பிஜேபியோட கூட்டணி இல்லை. ஆனா நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கும் பல தொடர்பு இருக்கு, கள தொடர்பு நிறைய இருக்கு. திரும்ப திரும்ப போனாலையும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இவங்க மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த முறை பிஜேபி ஸ்ட்ராங்கா இல்லாத போது பல ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் ஆளு நினைக்கிறேன்னா அந்த நேரத்தில் இந்த ரிஸ்க் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தே லூஸ் ரிஸ்க் நினைக்கிறீங்களா? அதாவது மகாபர் பண்ணல பாத்தீங்கன்னா வந்து இப்போ ராகுல் காந்தி சேர்த்தா ஒரு பிரச்சனை இல்ல, தட் இஸ் டிஃபரெண்ட். அவர் எங்க சேர்த்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒன் பிளஸ் ஒன்னு டூ, ராகுல் காந்தி மட்டும் ஒன் பிளஸ் ஒன் தான் ஜீரோ ஆயிடும். சேர்த்தா எங்க சேர்த்தாலும் ஜீரோ ஆகிட்டு இருக்கு நார்த் இந்தியாவில். ஸோ எப்படி பாக்குறீங்க? ஹவு பாஜக ஸ்டாண்ட்ஸ் ஆன் சீரியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஒருவேளை இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் மீண்டும் வந்து லல்லுக்கு அங்க பெரிய சான்ஸ் வந்துடும் நினைக்கிறீங்களா தனிமையில? அதாவது இந்த ஆட்சி கவிழ்க்கப்படுகின்றதுன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி பாஜக இஸ் புஷிங் நிதிஷ்குமார் டுவர்ட்ஸ் டிசல்யூஷன் ஆஃப் த அசம்பிளி அப்படின்னு நான் சொல்லலை. பாராளுமன்றம் சட்டமன்றம் ரெண்டு தேர்தல்களும் ஒன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். நகராஜ், டோன்ட் புட் டு வேர்டு இன் டு மை மவுத். நான் வந்து பாஜக புஷ் பண்ணுது அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. கரெக்டா? சி, இது வந்து முதல்ல இந்த பேசிக்லேருந்து பார்க்கணும். இவர் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு வெளில போனாதான் வந்து இவர் டெப்டி சிஎம்லேருந்து ப்ரமோட் ஆகிட்டு சிஎம் ஆவார். எத்தனை நாளைக்கு இங்கே வந்து டெப்டி சிஎம்மாகவே கண்டினியூ பண்ண முடியும்? ஆக்சுவலாக இவங்க அரேஞ்ச்மெண்ட்டே அதுதான். கொஞ்ச நாளைக்கு இவர் கண்டினியூ பண்ணுவார், அதுக்கப்புறமா இவர் சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு. ஆனால் இப்போ அதில் ஒரு பெரிய தடங்கள் வந்துருச்சு. அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த புள்ளி கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அப்போது இவருடைய ரிமைனிங் டேர்ம் வரைக்கும் இவர் சிஎம்மாக கண்டினியூ பண்ணிவிட்டு ரைட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் அரசியலேருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அந்த ஆர்ஜேடி ஜெயிக்கும் அப்படின்னு என்ன உத்தரவாதம்? வெறும் டெப்டி சிஎம்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அது இவங்களால. சார், அந்த ஊரில் இருக்கிறது ரெண்டு கட்சி தான், பெரிய கட்சி ரெண்டு கட்சி. ஒன்று ஆர்ஜேடி, ஒன்று வந்து நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரோட ஜேடியு. ரெண்டு பெரிய கட்சி தான் கிட்டத்தட்ட. அதிமுகவும் பாஜகவும் சரி, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்த மாதிரி அது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. தோ அதில் அந்த செகண்ட் லெவல் பார்ட்டி கேட்டஸ்குள்ளே ஒரு பெரிய லிஃப்ட் இருந்தாலுமே அது பெரிய தெரியாத அளவு போயிட்டு இருக்கு வெளியில். இதுக்கு மேலே வேணால் என்ன நடக்கணும்? அவங்க ரெண்டு தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பிரச்சனை? இவங்க வந்து பாஜகலேருந்து ஜேடியு விலகி ஆர்ஜேடிக்கு ஜாயின் பண்ண பிறகு நடந்த ஒரு பை எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கணக்கெல்லாம் வேறு அப்படின்னு காமிச்சிருக்குது. அதனால் அதை விட்டுருவோம். ரெண்டு இல்லை, அதாவது இப்படி சேர்ந்து ஜெயித்ததை இப்படி சேர்ந்து தோத்தது அப்படின்னு மாறும்போது அது ஒரு முக்கிய விஷயம்தான். அடுத்தது, பெரிய கட்சிகள் ஆர்ஜேடி ஜேடியு அப்படின்னு சொல்கிறீங்க, தப்பு. அங்கே பெரிய கட்சிகள் அப்படின்னா பாஜக ஆர்ஜேடி இது ரெண்டு தான், ஜேடியு கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. அப்போது ஜேடியு அப்படி மங்கிட்டே வருது, இவங்க கையில் ஆட்சியும் இல்லை. அப்போ இவங்களோட கூட்டணியை வச்சுட்டு பாஜகவை எதிர்த்து ஆர்ஜேடி ஜெயிக்க முடியுமா? எஸ்பெஷலி மத்தியில் மறுபடியும் பாஜக ஆட்சி அப்படின் போது இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்க பெரிய சிக்கல், பெரிய பிரச்சனை. நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரோட வாக்கும் மோடியோட வாக்கும் சேம் தானே இந்த மாதிரி பீகாரில் இருக்குது. அது முதல்ல தெளிவுபடுத்திக்கலாம். நிதிஷ்குமாரோட வாக்கும் மோடி குழர் வாக்கும் ஒன்றா வேற வேறையா? அப்படி கிடையாதுங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸில் வந்து இட் இஸ் நாட் அ ஜீரோ சம் கேம், ரைட்டுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெர்சஸ் ஆர்ஜேடி அப்படின் போது பாஜக நிறைய ஜெயிக்கிறாங்க. ஆனால் பாஜக மீன் ஆர்ஜேடி வெர்சஸ் ஜேடியு அப்படின் போது ஜேடியு தோக்குது. என்ன காரணம் சொல்ல போனால் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் கிளீன் இமேஜ்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆர்ஜேடிக்கு ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியல. ஆர்ஜேடி அதான் சொன்னாங்க, நாங்கள் காங்கிரஸுக்கு நிறைய இடத்த தூக்கி கொடுத்து போட்டோம், அட்லீஸ்ட் அதில் நாங்கள் கம்பீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கே மெஜாரிட்டி கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக?
அப்போது ஜேடியு அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி. இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இதே அலையன்ஸ் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே ஜங்கல் ராஜ்னு சொல்லி தான் அதை விட்டு இங்கே வந்தார். இப்போ அதே தான் அங்கே மறுபடியும் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னாகும், ரெண்டு பேருமே அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது ஆர்ஜேடி ஜேடியு ரெண்டு பேர் மேலேயும் ஓடும், ரைட்டா? ரைட். இப்போ வந்து நான் அந்த ஆட்சி கவிழ்வதற்கு நான் சொல்லலை, அது பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் கலைக்கிறது இல்லை, ரெண்டு தேர்தலும் ஒன்றாக நடப்பதற்கான வாய்ப்புன்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, லாலு பிரசாத் யாதவ் சொறியான சாமர்த்தியசாலி அரசியல்ல, ஆனால் அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலான ஒரு சாமர்த்தியசாலி நிதிஷ்குமார் அவர்கள். என்ன கேட்டிங்கன்னா, எப்படி ஒன்றா அவர் காய் நகர்த்தி பதவியில் அவர் கண்டினியூ ஆகிடுவார், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களோட கூட்டணி வச்சுக்கின்னு ஆட்சியை பிடிச்சிட்டு இங்கே வந்து சேர்ந்துப்பார், இவங்களோட கூட்டணி வச்சுன்னு ஆட்சியும் பிடிச்சின்னு அங்கே வந்து சேர்ந்துப்பார். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதம மந்திரி பதவி அப்படின்றது கனவாகி போயிடுச்சு அப்படின்றது தெரியும். இருந்தாலும் கையில் கணிசமான எம்பிக்கள் வேணும் அப்படின்றத வந்து எல்லா கட்சிகளும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்த செய்திகள் என்னென்னா, மொத்தம் 40 தொகுதியில் 17 ஆர்ஜேடி ஜேடியும், மீது 6 தொகுதிகளில் 3 காங்கிரஸுக்கு, 3 வந்து சிபிஐ சிபிஎம் சிபிஎம்எல் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கறதா ஒரு பேச்சுங்க. இப்போ அந்த 17லேயும் லல்லு வந்து சில கேம் ஆட ஆரம்பித்ததா சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நிதிஷ்குமார் சமீபத்தில் அவர் கட்சி தலைவரையே மாற்றிட்டு இவர் தலைவராக வந்து உட்காந்துக்கினார்ன்றதை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ்னு பாஜகவில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜேடியுவை வந்து அப்படியே ஆர்ஜேடியோடு சேர்க்கலாமா, இல்லை நிதிஷை வந்து எப்படியாவது கட்டம் கட்டலாமான்னு ஏதோ சில முயற்சிகள் நடந்ததாகவும், அதை ப்ரீயம் பண்ணுறதுக்காக இவர் இப்படி பண்ணாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேடியூவில் குறைந்த அளவு எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கடுத்து வரப்போன்ற சட்டமன்ற தேர்தலில் இதே ஆர்ஜேடி ஜேடியு அலையன்ஸ் கண்டினியூ ஆனாலுமே அவங்களால ஜெயிக்க முடியாது. பாஜகவோட இருக்கும் பொழுதே ஒரு கிளீன் இமேஜ்னு நிதிஷ்க்கு இருக்கும் போதே ஜேடியுவால் அவ்வளோ சீட்டு ஜெயிக்க முடியல. ஆர்ஜேடியோட சேர்ந்து ஜங்கிள் ராஜ்னு ஒரு குற்றச்சாட்டம் வந்த பிறகு அடுத்த தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியுமா? நம்பர் ஒன். நம்பர் டூ, அதுலேயே அத்தனை பேருக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது பீகாரை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் கவர்னரை வேற போய் பார்த்துருக்காரு, அதனால் வந்து ஆட்சி மாறுமா இல்லை இவரே வந்து சட்டமன்றத்தை கலைப்பதற்கு பரிந்துரை செய்வாரா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இது ஒரு விதத்தில் ஒரு ப்ரெஷர் டாக்டிஸாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, காங்கிரஸை சேர்த்துன்னு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் 20-20 ஜேடியு 20 ஆர்ஜேடி 20 வேணும்னா ஆர்ஜேடி உங்கள் கோட்டாவில் நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துக்கங்க, நாங்கள் 20 இப்படி கூட நிதிஷ்குமார் ட்ரை பண்ணலாம். அதுக்கான ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் நான் சட்டமன்றத்தை கலைத்து விடுகின்றேன். ஏன்னா சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒன்றா நடந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ நிதிஷ்குமாரோட கண்டிஷன்ஸ்கெல்லாம் வந்து ஆர்ஜேடி ஒத்துக்குன்னு போனோம், இந்த நேரத்தில் அவங்க கூட்டணியை உடைக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிமே வந்து நிதிஷ்குமார் பாஜக பக்கம் போனாங்கன்னா கிட்டையே சேர்க்க மாட்டாங்க. பட் தனியாக நின்றாரு அப்படின்னு சொன்னால் ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், அப்போ பாஜக கிளீன் ஸ்வீப் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதை விட்டு கொடுத்துற அந்த நிலைமைக்கு விட்டுட மாட்டாங்க ஆர்ஜேடி. அப்போது நிதிஷ்குமாரோட கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க வந்து ஒத்து போக வேண்டும். ஸோ அதுக்கு வந்து இவங்களை கார்னர் பண்ணுறதுக்கு, நீங்கள் சொன்னீங்க பாஜக புஷ் பண்ணுவாங்களான்னு, ஆக்சுவலாக நிதிஷ்குமார் புஷ் பண்ணுறாருன்றது ஃபேக்ட், புரியல இல்லையா? ஸோ அவர் வந்து லாலுவை வந்து கார்னர் பண்ணுறாரு சார். பட் இந்த ரிஸ்கை வந்து லாலுவும் சரி நிதிஷும் சரி, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற வெரி சீனியர் மோஸ்ட் பொலிஷன் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் மோடிக்கு அப்புறம் வருவார்னு நினைக்கிறேன், நாட் ராங் பை டேஸ், பட் ஆன் 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 பார் வந்து ரெண்டு பேரும் மோடிக்கு ஈக்குவல் பார் ஈக்குவலாக இருப்பாங்க ரெண்டு பேரும். அவங்க பார்க்காத பாலிடிக்ஸ் கிடையாது, அவங்க பார்க்காதது கிடையாது. ஒருவேளை இந்த மோடி அணை ரெண்டு பேரும் மாட்டிப்பாங்களோ எம்பி எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் ஒன்றா வந்தா, அந்த மோடி அணை எதிர்த்து அவங்க நிற்கிறது தைரியம் இருக்குமா ரெண்டு பேரும் சேர்ந்து? கரெக்டுங்க, அதை தான் நான் சொன்ன ப்ரெஷர் டாக்டிக்ஸ்னு சொன்னேன். ஏன்னா ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டுமே போயிடும். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அதை பாருங்க, எனக்கு வயசாகி போயிடுச்சு, இத்தனை வருஷம் இருந்துட்டேன், நான் நிதானமாக ஒதுங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லாலு பிரசாத் யாதவ் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, கேஸ் இருக்குது. ஸோ மத்தியிலையும் சான்ஸே கிடையாது, மாநிலத்திலையும் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு அரசியல்வாதிக்கு காங்கிரஸ் ஒதுக்கித்தான் வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. காங்கிரஸுக்கு நீங்க தொகுதியை கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே நீங்க பாஜகவுக்கு ஒரு ஆன பிளாட்டர் கொடுத்த மாதிரி ஆயிரும் சார். இந்தியா முழுக்க என்ன சொல்றாங்க, 300 சீட்டு 360 சீட்ஸ் வந்து காங்கிரஸ் பிஜேபி ஃபேஸ் ஆஃப் வருதுன்றாங்க.
அதில் 80% வந்து பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. இது மேலே எம்பி லெவலில் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல போகிறது ஸ்டேட் லெவல்லையும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. நான் அந்த பார்ட்டி எதுக்கு எதுக்கு ராகுல் காந்தி வந்து ஜுடா யாத்திரை போனோம் எல்லாம் பண்ணோம். ராகுல் காந்தி யாத்திரை போடுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்ல போனா? சொன்னாங்களே சார் பெங்களூர் தேர்தல் அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோன்ட்டு. நாம் கூட சொல்லிக்கலாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அதை யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. அதெல்லாம் நம்ம காமெடியாக எடுத்துகிட்டு போனோம். அவர் போகிற இடத்துல வந்து பைனாப்பிள் நல்லா இருக்குதா அதை வச்சு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. கீழே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அதனால தான் வந்து இதை வந்து நிதிஷ்குமாரோட கேமாக நான் பார்க்குறேன். ஒருவேளை லாலு வந்து இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரொம்ப அந்த ரப்பர் பேண்டை இழுத்து பிடிச்சார் அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு. ஒருவேளை இல்லை இல்லை அவர் போகமாட்டார். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேலேயும் வந்து இவங்களுடைய அந்த ஹியூமிலியேட்டிங் ஐ மீன் ஹியூமிலியேட்டிங் ஆட்டிடியூடு இதை வந்து தாங்கணும்னு அவசியம் கிடையாது. போதும்பா அப்படின்ட்டு சட்டமன்றத்தை கழிச்சுட்டு நான் தேர்தலில் போட்டியிடல யாராவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரைட்டு நான் போறேன் இப்பவே போறேன். அவ்வளவுதான். கடைசி காலத்தில் வந்து உங்களுடைய கம்பல்ஷன்கள்லாம் விட்டு கொடுத்துங்கன்னு என்னுடைய கிளீன் இமேஜை இது பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் போறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? போறாருன்னா மோடி லாலு தாங்க முடியுமா? அது நிச்சயமா முடியாது சார். பாருங்க ஒரே புத்துக்குள்ள போவாங்க. ஒரே புத்துக்குள்ள போயிட்டு ஒரு மோடி வேவ் இருக்கு, மோடி இமேஜ் இருக்கு. பீகார்ல பார்ட்டி வீக்கா தான் இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்றோம். பீகார்ல வந்து மற்ற ஸ்டேட் மற்ற நார்த் இந்தியா மாதிரி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது புல்பா புல் ஆஃப் பண்ற பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல பெட்டர் யூனிட்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், எப்படி வந்து நீங்க பாஜக யூனிட் அங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதனால தானுங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. இல்லைன்னா ஆர்ஜேடி பாருங்க, பாஜக வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் ஜேடியு சுத்தமாக ஸ்ட்ராங்காக இல்லை. பாஜக ஜெயித்த அளவுக்கு கூட ஜேடியுவால் ஜெயிக்க முடியல போன சட்டமன்ற தேர்தலில். அப்போது அதை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு பாஜக ஸ்ட்ராங்காகவே இல்லை அதனால் நாங்களே போதும் அப்படின்ட்டு ஆர்ஜேடி இருந்திருக்கலாம்ல. எதுக்கு வந்து நிதிஷோட கூட்டணி வைக்கணும்? சரி நம்பர்ஸ், பட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேவையில்லையே, நாங்களே போதுமே அப்படின்னு நிற்க வேண்டியது தானே. பாஜக அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ இன்னொரு நார்த் இந்தியன் ஸ்டேட்டும் ஒரு திருப்பி வந்து ஒரு காவி மயமாகுதுன்னு சொல்லலாமா? பீகார் இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அண்டு அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்றது ரெண்டுமே தனித்தனி நாகா, அது எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிற விஷயம்தான். ஸோ அதனால் காவிமயமாகிறது அப்படின்னு கேட்குறேன். இந்த மோடி வேவரும் சந்தரி சாக்கில் இவங்களே ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்களே. அது கரெக்ட். இந்த மோடி வேவ் அப்படின் போது பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பைன்டு ஜேடியு ஆர்ஜேடி அவங்களால வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அண்டு ஜேடியுலேயே இருக்க நிறைய எம்எல்ஏக்கள் வந்து உள்ள இப்போ ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி சரியா நீங்கள் இது பண்ணலை, ஆர்ஜேடியோட போனதையே முதல்ல அவங்க ஏற்றுக்கல. இப்போ அவங்களுடைய கை தான் ஓங்கி இருக்கின்றது. அதில் இப்போ சமீபத்தில் அதை ஒரு மினிஸ்டர் ஆர்ஜேடியை சேர்ந்த மினிஸ்டரோட போர்ட்ஃபோலியோ வேற மாற்றியிருக்காரு அவர். அவருடைய பேச்சு சிலதெல்லாம் வந்து சரியில்லை. அதுக்கப்புறம் அதிகாரிகளோட மோதல் போக்கு அப்படின்னு இதுவும் ஆர்ஜேடிக்கு ஏற்றுக்கலை. என்ன நாங்கள் வந்து இவர் மினிஸ்டர் இன்னும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்டுக்கிறோம், இவர் பாட்டுக்கு மாற்றி நிற்கிறாரு அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது? நிதிஷ்குமார் தான் அங்கே பாஸ் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக அதுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க ஆர்ஜேடியில். இப்போ வேற வழி இல்லைன்றது புரியுதா உங்களுக்கு? ஆர்ஜேடிக்கு ஆர்ஜேடிக்கு ஆப்ஷனே கிடையாது. இத்தனைக்கும் அவங்க மேஜர் பார்ட்னர் இந்த அலையன்ஸில், ரைட்டா? அப்படி இருக்குச்ச அவங்க மினிஸ்ட்ரியை அவங்க வந்து மாத்துறாரு, இவங்களால ஒன்றும் கேட்க முடியல அப்படின்னும் போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு புரியுது, ரைட்டு நாம் என்ன டிமாண்ட் வச்சாலும் ஆர்ஜேடி ஒத்துக்கணும் அப்படின்னு. அதனுடைய கல்மினேஷனாக தான் நான் பார்க்குறேன். சொல்லப்போனால் இந்த சட்டசபையை வந்து கலைக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் கூட ஒரு பிளான்டட் நியூஸாக கூட இருக்கலாம். நிதிஷ்குமாரே கூட அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் சார். ஒருவேளை இந்த தேர்தலில் ஆர்ஜேடியும் தோத்து ஜேடியும் தோத்துருச்சு அப்படின்னா, ஒரு ஒரு பாஜக அப்ரூவ் கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பீகாரில், ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அனதர் யூபி தான் சார். இட்ஸ் வெரி கிளியர். அதாவது நம்ம மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாஜக வந்து மைனர் பார்ட்னராக இருந்து கீழே வந்து அவங்க பிரயாக்ராஜிலேருந்து மக்கள் வந்து பக்கத்தில் யூபியை பார்க்குறாங்க, ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இவ்வளோ சேஞ்சஸ் வந்துச்சு, நம்ம என்ன ஒன்று அப்படியே இருக்கோன்றது அந்த அந்த பார்டர் லைன்லாம் உங்களுக்கு தெரியுது. ப்ளஸ் நீங்கள் பிஜேபியோட விக்ட்ரி பார்த்தாலுமே அந்த பார்டர் லைனில் தான் நிறையா இருக்குது. அந்த பிஜேபி தனியாக ஜெயிச்சது நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ டஃப்பாக உள்ளே போயிட்டு இருக்கும்போது இது இதை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அனந்த ஸ்டேட் காவிரி மயமாக தடுக்கவே முடியாது.
இல்லை, அதாவது நான் சொன்னேன் இது ரெண்டு தேர்தலும் ஒன்றா வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு. ஈவன் அதர்வைஸ் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த ஆட்சி நீடித்தாலுமே நிச்சயமாக அங்கே ஆர்ஜேடி ஜேடியூ அப்படின்றது வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ அது வந்து பாஜகவாகத்தான் மாறப்போகின்றது, சந்தேகமே கிடையாது. ஒருவேளை ஆர்ஜேடி தனியாக ஜேடியூ தனியாக பிஜேபி மும்முனை போட்டி வந்துச்சுன்னா அப்பவும் பாஜக தான். எத்தனை போட்டி வந்தாலும் இந்த இடத்துல பாஜக எதற்கு, நீங்கள் யார் ஒன்றா இருந்துட்டு போங்க, எத்தனை பேர் ஒன்றா இருந்துட்டு போங்க, அதுதான் இப்போ சிச்சுவேஷன். சார் யூபியில் யோகி மேல் ஃபேஸ் இருந்தது அவங்க, பட் தோ 2016 இல்லை பிஆர் ராவ் ஃபேஸ் இருக்கா பிஜேபி? ஒரு நீங்களே சொல்லிட்டீங்க, முதல்ல வந்து யூபியில் அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர்கள் ஒரு ஃபேஸ் இல்லாமல் தான் அவங்க வந்து ஒரு மேசிவ் விக்டரி, கரெக்டாக. இப்போது அந்த எஃபெக்ட் இருக்குது. பாருங்க, யார் சீம்ன்றதெல்லாம் தேவையில்லைங்க, கட்சி அதனுடைய கொள்கை, அதுக்கு மேலே மோடி டபுள் இன்ஜின் சர்க்கார், இதுதான் அங்கே முக்கியம். சொன்ன மாதிரி பார்க்குறாங்க யூபியில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு அதனுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் அப்படின்றதெல்லாம் வந்து கண்ணாபின்னு போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் பேசிகிட்டு இருந்தோம், அஸ்வத்தாம் பேசிகிட்டு இருக்கோம், லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்க மக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தெருவு தெரு லைட் எரியுது, தெருவு தெரு தண்ணி வருது, அதுவே பார்த்தா ஆச்சரியப்படுறோம், அது எங்கள் தெரு தண்ணி வருது, எங்கள் எங்கள் தெருவுக்கு லைட் வருதுன்னா இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் எப்படி வச்சுருந்துருக்கு பாருங்க முன்னாடி. ஸோ அந்த டெவலப்மெண்ட் அவங்க பார்த்துட்டாங்களா அந்த இடத்துல? ஆனால் இங்கே எங்கள் தெருவில் தண்ணி வந்துச்சுன்னு பயந்து நடுங்கினதும் அதான் எனக்கு ஞாபகம் வருது நாகராஜ். ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது நமக்கு கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக பாஜக மைனர் பார்ட்னராகவே இருந்தாங்க, அங்கே சிஎம் அப்படின்றது வந்து ஜேடியு தான் இருந்தது, ஆர்எல்ஸ் அதுக்கு முன்னாடி ஆர்ஜேடி, லாலு அதுக்கப்புறம் ரப்ரி இவங்க இருந்தாங்க, இவங்களாலாம் ஒன்றும் கொண்டு வர முடியலை. வேற அங்கே தனியாக அங்கே பாஜக அப்படின்ற கட்சி யூபியில் வந்த பிறகு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வரணும் அப்படின்றது. அடுத்தது இவங்க 5 வருஷம் ஆட்சி கண்டினியூ பண்ணாங்கன்னா ஏற்கனவே ஜங்கல் ராஜ்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அது பெரிய அளவில் ரிவைவ் ஆகிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம். அப்போ மக்கள் மனசில் பெரிய அதிருப்தி எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றத ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வாங்கிக்கின்னு பாஜக மறுபடியும் வரப்போகின்றது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன, இப்போ எலெக்ஷன் வச்சா இப்போ வருவாங்க, இல்லை அதுக்கப்புறம் டேம் முடிஞ்ச பிறகு வச்சா அப்போ வரப்போகிறாங்க. இட்ஸ் ஒன்லி எ க்வெஸ்சன் ஆஃப் வென், நாட் இஃப். காவி மயம்னு நான் சொல்றத விட டெவலப்மெண்ட் மயம் அப்படின்னு சொல்லுமே. டெவலப்மெண்ட் நல்லா இருக்குல்ல இது கேட்கறதுக்கு, அப்படியே சொல்லிட்டு போவோமே. ரைட்டு விடுங்க, அங்க ஒருத்தர் சொல்லாம செஞ்சிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியது தானே. அதனால் அப்படி அந்த டெவலப்மெண்ட் மயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தவிர இதுக்கு வந்து காவி வெள்ளை பச்சை மஞ்சள் சிகப்பு அப்படின்னு பெயிண்ட் அடிக்கிறதுலலாம் வந்து அதில் எனக்கு ஒரு இதுவே கிடையாது நகராஜ். சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க. டெல்லியிலிருந்து சோர்ஸை கலெக்ட் பண்ணி பீகார் விஷயத்தை பற்றி பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நன்றி நாகராஜ். நாம் ஏதோ காமெடியாக சொன்னோம், அப்புறம் நம்மகிட்டையும் வந்து நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூப்புன்னெலாம் கேட்காதீங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக. தேங்க்யூ நாகராஜ்.